கால்நடை வளர்க்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பரண்மேல் ஆடு வளர்ப்பு பற்றி பார்க்க போகிறோம். இந்த பரண்மேல் ஆடு வளர்ப்போட செட்டோட படம் நீங்கள் பார்க்குறீங்களே, அதுதான் இப்போ வந்து அந்த செட்டோட டீட்டெயில்ஸ் பற்றி நான் சொல்கிறேன். இப்போ பரண்மேல் ஆடு வளர்ப்புங்கிறது மேய்ச்சல் முறையில் ஆட்டை வளர்க்காம, அதாவது கொட்டில் முறைன்னு சொல்லுவாங்க, கொட்டில் முறையிலிருந்து இப்போ பரண்மேல் ஆடு வளர்ப்பு முறையை வந்து நம்ம பின்பற்றி, அதாவது சுதந்திரமாக ஆடை திரிய விடாமல் நம்ம பரண்மேலையே வந்து செட்டு போட்டு நம்ம ஆடை வந்து செம்மறி ஆடுனாலும் வெள்ளாடுனாலும் வளர்க்கலாம். அந்த செட்டோட நீல அகலத்தை பற்றி நான் சொல்கிறேன், அது எவ்வளவு பணம் செலவாகும், எப்படி நம்ம அதை வந்து பண்ணுறது நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து அதிகமான பேர் பார்த்தீங்கன்னா வெள்ளாடுகள் வந்து பரண்மேல் வந்து வளர்த்துக்கிட்டுருக்காங்க. இப்போ நம்ம வந்து செம்மறி ஆடுகள் வந்து பரண்மேல் வளர்த்துக்கிட்டுருக்குறோம். அது வந்து மேய்ச்சல் முறையில் வளர்க்குறத விட இந்த பரண்மேல் ஆடு வளர்த்துறது வளர்க்குறது மூலிமா அதிக லாபம் வந்து. நம்ம செம்மறி ஆடுகள் வந்து வளர்க்குற வீடியோ நான் அடுத்து உங்களுக்கு போடுறேன். இப்போ வந்து இந்த பரனோட டீட்டெயில்ஸ் மட்டும் உங்களுக்கு இப்போ போடுறேன். பரன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மேலே ஃபுல்லாக ஆங்கிலில் போட்டிருக்கோம், ஹாஸ்பிட்டல் சீட் போட்டிருக்கிறோம், சிமெண்ட் சீட்டு. கீழே வந்து நம்ம வந்து மரத்தாளனால் ரீப்பரில் போட்டிருக்குறோம். ரீப்பர் வந்து கருவேல மரத்தில் செஞ்ச ரீப்பர் போட்டிருக்குறோம். இப்போ வந்து நம்ம வந்து தீவன தொட்டியை வந்து பார்க்கலாம். இது வந்து 4 அடி உயரத்தில் அமைஞ்சிருக்குது. இந்த பண்ணையோட ஹைட்டு வந்து 12 அடி, கீழேருந்து 4 அடி உயரத்தில் வந்து நம்ம பரண் அமைச்சிருக்கிறோம். ஆடுகளை ஏறி போகிற வழி இது தான், இது வழியாக தான் ஆளுகள் மேலே ஏறி போகுது. அப்புறம் நம்ம தொட்டியோட அகலம் வந்து 1 அடி அகலம் வச்சுக்கலாம், அகலம் இந்த உயரம் 1¼ அடி உயரம் வச்சுக்கலாம். அப்புறம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது நல்லா காற்றோட்டமாக கிடைக்கும். கீழே வந்து இப்போ வந்து ஆட்டோட சிறுநீர் கழிவுகள்லாம் கீழே ஃப்ரீயாக, எதுவுமே ஆட்டில் மேலே படாமல் கீழே விழுகிறதுனால எந்த நோய் தாக்குதலும் ஏற்படாமல் இருக்குது. போடு. இப்போ வந்து நம்ம ஆடு தண்ணி குடிக்கிற தொட்டியை வந்து பார்க்குறோம். இது வந்து நம்ம அங்கே வந்து வெளியே வச்சுருக்கிறோம். ஏன் உள்ளே வைக்கிறது இல்லைன்னா, ஆட்டு குட்டியில் வந்து அந்த தொட்டிக்குள்ளே இறங்கி கொஞ்சம் அஸ்தம் பண்ணிடுறதுனால நம்ம தொட்டியில் வந்து தனியாக வச்சுருக்கிறோம். தண்ணி குடிக்கிறதுக்கு ஆடை வந்து 2 நேரம் இன்னைக்கு விடுறோம். காலையில் 10 மணிக்கும் சாயந்தரம் 4 மணிக்கும் இன்னைக்கு விடுறோம். இதில் நம்ம வந்து பருத்தி கொட்டை புண்ணாக்கு இது மாதிரி தவிடு அது மாதிரி போட்டு வைக்கிறதுனால ஆடுகளுக்கு நல்லா ஆரோக்கியமாக இருக்குது. அப்புறம் பச்சை தண்ணியும் பக்கத்தில் வச்சுருக்கிறோம். தேவைப்படுற ஆடுகள் பச்சை தண்ணியும் குடிச்சிக்குது. அப்புறம் நம்ம பிளாஸ்டிக் டம் மூலிமா ஆடுகளுக்கு வந்து தண்ணியை சேமித்து வச்சுருக்குறோம். அப்புறம் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா கீழே வந்து ஃபென்சிங் போட்டு ஆட்டு பரனுக்கு அடியில் வந்து 4 அடி உயரத்தில் சுற்றியும் கம்பி வேலினால் ஃபென்சிங் பண்ணி கீழே வந்து கோழியில் திரி விட்டுருக்குறோம். அந்த கோழியை திரிகிறதுனால நம்ம வந்து இந்த இளங்குஞ்சுகளை வந்து ஈஸியாக காப்பாற்றிடலாம். பொறிச்சோடனே கொண்டு வந்து இளங்குஞ்சில் இந்த கீழே விடுறதுனால கொஞ்சம் புழு பூச்சிலாம் நிறைய இருக்கிறதுனால அதை சாப்பிட்டு ஆரோக்கியமாக குஞ்சு வளருது. அப்புறம் வந்து நம்ம காக்கா கழுகு இது மாதிரி பறவைகிட்டிருந்து குஞ்சுகள் நம்ம ஈஸியாக பாதுகாத்துடலாம். அப்புறம் இதில் ரெண்டாவது கோழி கீழே வளர்க்குறதுனால நம்ம அதில் ஒரு லாபம் கிடைக்குது நமக்கு. நம்ம ஆட்டு பண்ணையிலேருந்து ஆடு வந்து கீழே வந்து திரிக்கும் கொஞ்சம் நேரம் வெயிலில் நடக்கிறதுக்கு நம்ம 25 அடி அகலம் 75 அடி நீளத்தில் ஃபென்சிங் போட்டிருக்கோம். இது வந்து மண்ணை கொஞ்சம் நேரம் ஆடு மிதிச்சு போகிறதுனால கொஞ்சம் மிதித்து கீழே படுத்து எந்திரிச்சு போகிறதுனால இந்த பேன் தொல்லை இந்த மாதிரி சூரிய வெளிச்சம் ஆடு மேலே படுறதுனால கொஞ்சம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது ஆடுகளுக்கு. அப்புறம் வந்து இப்போ வந்து நம்ம ஏன் வந்து வெள்ளாடு வளர்க்கலாம்னா, இப்போ நம்ம ஒரு இந்த செம்மறி ஆடுகளை வளர்க்க முடியுமான்னு ஒரு சந்தேகம் இருந்துச்சு, அதை வந்து வளர்த்து பார்த்தோம். செம்மறி ஆடுகள் வந்து நல்ல லாபகரமாக இருக்குது, வெள்ளாட்டை விட நல்ல குட்டியில் வந்து சீக்கிரமாக வந்து நம்ம ஈல்டு வந்துடுது. அதனால் வந்து நம்ம செம்மறியாடு வந்து வளர்க்கலாம். ஆட்டு பணிக்கு செலவுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஆட்டு பணம் வந்து 2015 நாங்கள் அமைச்சோம். வெள்ளாடுகள் தான் முதல்ல வளர்த்திட்டு இருந்தோம். இப்போ வந்து ஏன் செம்மறியாட்டுக்கு மாறி இருக்கோம்னா, நாங்கள் வந்து 2-3 தலைமுறையாக செம்மறியாடுகளே வளர்த்திட்டு இருக்கிறதுனால முதல்ல செம்மறியாடுகளை சுதந்திரமாக திரிய விட்டு வளர்த்திட்டு இருந்தோம் கொட்டை முறையில். இப்போ வந்து பரன் மேலே வந்து செம்மறியாடுகளை ஏற்றி ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பு வந்து உருவாக்கியிருக்கிறோம் நாங்கள். அதில் எங்களுக்கு நல்லா லாபம் தருது. இந்த ஆட்டு பண்ணை அமைக்கிறதுக்கு வந்து 2015 வந்து 1.5 லட்சம் செலவு வந்துச்சு, செட்டுக்கு 1 லட்சம் செலவு வந்துச்சு, அப்புறம் ஃபென்சிங்கு கேட்டு இதெல்லாம் போடுறதுக்கு
ஒரு 50,000 செலவு வந்துச்சு. 1.5 லட்சம் ரூபா செலவு வந்தாலும் நாங்கள் ஒரு வருஷத்துலேயே அந்த வருமானத்தை எடுத்துட்டோம். இப்போ வந்து ஆட்டு பண்ணை வந்து எங்களுக்கு திருப்திகரமான ஒரு வருமானமாக இருக்குது. அப்புறம் இந்த செம்மறி ஆட்டு ஆடுகளோட வீடியோவை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். நன்றி.